அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பலியானவர்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் இரண்டாயிரத்து அறுநூறு மரணங்கள் பதிவாகியுள்ளன இது அமெரிக்காவில் மட்டுமல்ல எந்தவொரு நாட்டிலும் இதுவரை ஒரே நாளில் ஏற்பட்ட மிகவும் அதிகபட்ச உயிரிழப்பாகும் அந்நாட்டில் மட்டும் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதில் முக்கியமாக நியூயார்க் நகரில் அதிகபட்சமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர் இந்த சூழலில் வெள்ளை மாளிகையில் தினசரி நடக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அதன் உச்சத்தை கடந்துவிட்டதாக தெரிவித்திருந்தார் மேலும் இந்த மாதத்திலேயே சில மாகாணங்கள் மீண்டும் திறக்கப்படலாம் என்றும் பொருளாதார தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் முயற்சியில் தற்போதைய நிலையில் அமெரிக்க மாகாணங்கள் வலுவான நிலையில் உள்ளது என்றும் கூறியிருந்தார் அமெரிக்க மாகாணங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அந்நாட்டு அரசால் இன்று வெளியிடப்பட பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் ஹேங்ஸ் மற்றும் அவரது மனைவி ரீட்டா வில்சன் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு அமெரிக்க தொலைக்காட்சி சேனலுக்கு குயின் மருந்தின் பக்க விளைவுகள் குறித்து ரீட்டா வில்சன் பேசியுள்ளார் தான் ஹைட்ராக்சிகுளோரோக்யின் மருந்தை எடுத்துக்கொண்ட பின் கடுமையான பக்கவிளைவுகளை சந்தித்ததாகவும் தான் நடக்க முடியாமல் தசைகள் மிகவும் பலவீனம் அடைந்தது போல் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக தரவின்படி நேற்றைய தினம் உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபது லட்சத்தை தாண்டிய நிலையில் இன்றைய தினம் அந்த எண்ணிக்கை இருபது லட்சத்து அறுபத்து நான்காயிரத்தை கடந்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர் உலகளவில் ஐந்து லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸிலிருந்து மீண்டுள்ளனர் கொரோனா வைரஸ் பரவலின் மையப்புள்ளியாக விளங்கிய சீனாவின் வூஹான் நகரில் எழுபத்தாறு நாட்கள் ஊரடங்கு நிலை அமலில் இருந்தது கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் அந்நகரின் திருமணப் பதிவு நிலையங்களிலும் திருமண புகைப்படங்களை எடுக்கும் நிறுவனங்களிலும் கூட்டம் அலைமோதுவதாக கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன் உலகளவில் கொரோனா வைரஸ் நோயாளிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சீனா பின்னர் படிப்படியாக வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தி தற்போது ஏழாவது இடத்தில் உள்ளது தற்போதைய தரவுகளின்படி சீனாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாயிரத்து நாநூற்று இரண்டாக உள்ளது இந்த சூழலில் பல வாரங்கள் கழித்து பெய்ஜிங்கில் உள்ளூர் பரவல் மூலம் கொரோனா வைரஸ் பரவி வருவது அந்நாட்டு அதிகாரிகளை கலக்கமடைய செய்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து முன்னூற்று ஐம்பதாக உள்ள நிலையில் இந்த வைரஸ் தொற்று அந்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்திய தரவின்படி ஆஸ்திரேலியாவில் வேலையின்மை கடுமையாக அதிகரித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஊரடங்கு நிலைக்கு செல்லாமல் தவிர்க்க இன்னும் விரிவான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியாவில் பின்பற்றப்படும் பாணியில் வைரஸ் தொற்று நோயாளிகளை கண்காணிக்கும் செயலி ஒன்றை வெளியிட இந்த வாரம் ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்திருந்தது அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து முழு ஆதரவு தரும்படி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் உலகை அச்சுறுத்தி வரும் நிலையில் தென்கொரியா அதன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி முடித்துள்ளது தென்கொரியா அதிபர் ஜே ஆளுங்கட்சி பெரும்பான்மை வெற்றியை பெற்றுள்ளது தென்கொரியாவில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அதில் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர் ஐக்கிய ராஜ்யத்தில் கொரோனா வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை எட்டப்போகும் நிலையில் அங்கு ஊரடங்கு இன்னும் மூன்று வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட உள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பால் கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு சதவீதம் கூட இல்லாத சூழல் உருவாகியிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது ஆசியாவில் செலவினம் தொடர்பான கட்டுப்பாடு கொள்கைகள் அரசுகள் சிறப்பாக செயல்படுத்தினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பொருளாதார நிலை மேம்படும் என்றும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக கடுமையான வீழ்ச்சியை தெற்காசிய பொருளாதாரம் சந்திக்கும் என அண்மையில் உலக வங்கி எச்சரித்த நிலையில் ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது